Hi friends, welcome. Welcome back to my channel FARJU'S Corner. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸுக்கு தான் வந்து நம்ம ரிப்ளை வீடியோ போட போகிறோம். ஸோ எந்த வீடியோ ரிலேட்டடான கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டவுசோப்போட ரிவ்யூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது பற்றின ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ரிப்ளை பண்ணி நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ வரப்போகிற எல்லா வீடியோஸுமே டவுசோப் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஓப்லேயே பார்த்தோம்னா ஃபேக்கு ஒரிஜினல் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு 4 பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். இந்த 4 பாயிண்ட்டை யூஸ் பண்ணாலே போதும், நீங்கள் யூஸ் பண்ணுற டவு சோப் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, டவு சோப்பில் அதோடய மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாமே ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரிஜினலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த லெட்டர் எல்லாமே வந்து டாட் டாட்டடாக ஸ்டாம்பில் வந்து இருக்கும். பட் வந்து ஃபேக் ஒரிஜினல் சோப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பிளாக் கலர் பெயிண்டில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளூ கலரான ப்ளேஸில் வந்து ஒயிட் கலரில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஃபேக் டவு சோப், ஸ்டாம்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் டவு சோப். பாயிண்ட் நம்பர் 2, டவு சோப்போட கலர் வந்து நல்லாவே நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நல்லா ஒயிட்டாக இருக்கும், ஒரு மில்க் பார் மாதிரி இருக்கும், அண்ட் அது வந்து டச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் டச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சொரசொரப்பாகவும், அதே மாதிரி அதோட கலர் வந்து கொஞ்சம் டர்ட்டி ஒயிட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக் டவு சோப்பாக இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, டவு பாரோட டெக்ஸ்டரும் ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஃபேக் டவு சோப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேக்கை வாங்கி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட ஸ்மெல்லே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை வச்சு கூட நீங்கள் ஃபேக் ஆர் ஒரிஜினல் எதுன்றதை ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4 அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், டவு சோப்போட லோகோ வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். லோகோனா அந்த டவோட லோகோ இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து பேக்கில் நீங்கள் டச் பண்ணும்போது நல்லா போல்டாகவும், உள்ளே வந்து அந்த சோப்லேயும் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டாம்ப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை டச் பண்ணும்போது நல்லா போல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரொம்பவே ஒரிஜினலான ஒரு டவு சோப் தான். பட் அப்படி இல்லாமல் அந்த ஸ்டாம்ப் வந்து ரொம்பவே லைட்டாகவும் தின்னாகவும் இருந்துச்சு, அதாவது ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக் டவு சோப். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த கமெண்ட்க்கு நம்ம வீடியோ போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் டவு சோப் ரிலேட்டடாக கேட்டுக்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை போட்டு வீடியோஸ் நிறையா போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்க்கு ரிப்ளை வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.